நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் கட்டாயமாக்கப்பட்டுள்ள தமிழ்மொழி தகுதி தேர்வு ஸோ இந்த தமிழ்மொழி தகுதி தேர்வு எழுதுவதற்கு ஒரு சில நண்பர்களுக்கு விலக்கானது அழைக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது ஸோ அதனை பற்றிய முழுமையான தகவலானது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் உள்ள அனைத்து போட்டித் தேர்வுகளுக்குமே தமிழ்மொழி தகுதித் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுச்சு அதன் அடிப்படையில் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு நடத்தி முடிச்சிருக்கிறாங்க மெயின்ஸில் நம்ம தமிழ்மொழி கட்டாய தேர்வு எழுதப்போகிறோம் அது மட்டும் இல்லாமல் குரூப் ஃபோர் அறிவிச்சிருக்கிறாங்க மாதிரி காவலர் தேர்வு ஸோ இதே மாதிரியான போட்டித் தேர்வு நடத்தி தமிழ்மொழி தகுதி தேர்வை கட்டாயப்படுத்தி அதில் இருந்து தகுதியானவர்களை நியமனம் செய்வதற்கான நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் உடல் குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகள் நண்பர்களுக்காக இந்த தமிழ்மொழி தகுதி தேர்வு எந்தெந்த போட்டித் தேர்வுக்கெல்லாம் தமிழ்மொழி தகுதி தேர்வு இருக்கோ அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்குமே விலக்கு அளிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்மொழி தகுதி தேர்வு விலக்கு அளிக்கப்பட்டு நியமனம் பெறுவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கேன் ஸோ யார் யாருக்கு இதுலேருந்து விலக்கு அளிக்கணுங்கிற ஒரு டேபிளும் இங்கே கொடுத்துருக்குறாங்க ஸோ உடல் குறைபாடு உடல் இயக்க குறைபாடு அது மட்டும் இல்லாமல் பார்வை குறைபாடு செவித்திறன் குறைபாடு அதே மாதிரி பேசுதல் மொழித்திறன் திறன் குறைபாடு அறிவுசார் குறைபாடு ஸோ இதே மாதிரியான குறைபாடு உள்ள நண்பர்களுக்காக இந்த தமிழ் மொழி கட்டாய தேர்வானது என்ன செஞ்சுருக்காங்க கட் பண்ணியிருக்காங்க இப்போ டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டோம்னா குரூப் டூ உங்களுக்கு மைண்ட்ஸில் கட்டாயம் வச்சுருக்காங்க அதை எடுத்துறாங்க குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்மொழி தகுதி தேர்வோடு சேர்த்து உங்களுக்கு வந்து நூறு வினாக்களை உள்ளடக்கிய தேர்வாக இருக்குது ஸோ அதை வந்து இவங்க என்ன செஞ்சுறாங்க அந்த தமிழை எடுத்துகிட்டு எல்லாருமே போர்டு எக்ஸாம் வரைக்கும் ஆங்கிலத்தில் இவங்க படிச்சிருக்கிறாங்கங்கிற தகவல்கள் வந்து அந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை அது மட்டும் இல்லாமல் குடல் குறைபாடு உள்ளவர்கள் அமைப்பு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை அடிப்படையாக வைத்து என்ன செஞ்சுருக்குறாங்க ஆங்கிலத்தில் படிச்சுருக்காங்கன்னு அவங்களுக்கு ஆங்கிலத்தில் தேர்வு நடத்துவதற்கான வழிமுறைகளையுமே உருவாக்கியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு எக்ஸாமும் கால்ஃபர் பண்ணும்பொழுது இவங்களுக்கு என்ன மாதிரியான தேர்வு இருக்குங்கிறதையும் அதில் தெளிவாக சொல்லிடுவாங்க ஆகவே மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பு ஒரு பொண்ணான வாய்ப்பு இதை பயன்படுத்திக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாற்பது சதவீதத்திற்கும் குறைவாக இந்த குறைபாடு இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஜீவானது பொருந்தும் அது மட்டும் இல்லாமல் இதிலிருந்து விளக்கு பெறுவதற்கு உரிய சான்றிதழை சமர்ப்பிக்கணும்னு சொல்லி இந்த ஜீவானது வெளியிட்டிருக்காங்க ஸோ so, இதனை குறித்த சந்தேகங்கள் தகவலுக்கு நமது குழுவை தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவலைப் பெற்றிட இணைந்திருங்கள் சுபிக்லிவினோடு நன்றி நண்பர்களே